मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि இந்தியாவின் முக்கிய அரசியல் சக்திகளில் ஒன்றான பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் அரசியல் பரப்பில் வளமான வரலாற்றையும் குறிப்பிடத்தக்க செல்வாக்கையும் கொண்டுள்ளது. 1980 நிறுவப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறிய கட்சியாக இருந்து இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு மாபெரும் சக்தியாக தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் வேர்கள் 1951 சியாமா பிரசாத் முகர்ஜி என்பவரால் நிறுவப்பட்ட பாரதிய ஜனசங்கத்தில் உள்ளன. பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்வா சித்தாந்தத்தை ஊக்குவிக்கிறது, ஹிந்து கலாச்சார விழுமியங்களை வலியுறுத்துகிறது. இந்தியாவின் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக உள்ளார். கட்சியின் சின்னமான தாமரை தூய்மை மற்றும் விரிவாற்றலை குறிக்கிறது. இந்த உண்மைகளோடு பாரதிய ஜனதா கட்சி பற்றின மேலும் பல சுவாரஸ்யமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். ஜனதா கட்சி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து 1980 ஏப்ரல் 6 அன்று பாரதிய ஜனதா கட்சி நிறுவப்பட்டது. 1951 சியாமா பிரசாத் முகர்ஜி என்பவரால் நிறுவப்பட்ட பாரதிய ஜனசங்கம் என்ற அமைப்புதான் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி. ஹிந்து தேசியவாத அமைப்பான சுருக்கமாக RSS எனப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆரம்ப காலம் தொட்டே பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம் கலாச்சார தேசியவாதம் மற்றும் பழமைவாத விழுமியங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. குறிப்பாக ஹிந்து கலாச்சார அடையாளத்தை வலியுறுத்தும் ஹிந்துத்வாவை இக்கட்சி ஊக்குவிக்கிறது. தீன்தயாள் உபாத்யாயாவால் ஈர்க்கப்பட்டு முழுமையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தி ஒருங்கிணைந்த மனித நேயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி வாதிடுகிறது. பொருளாதார தாராளமயமாக்கல் மற்றும் வளர்ச்சியை இலக்காக கொண்ட தடையற்ற சந்தை கொள்கைகளை இக்கட்சி ஆதரிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பயணத்தை வெற்றிகரமாக வடிவமைத்ததில் அக்கட்சியின் தலைவர்களுக்கு முக்கிய பங்குண்டு. அந்த வகையில் 1998 முதல் 2004 வரை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்த அடல் பிகாரி வாஜ்பாயி முக்கியமானவர். மிதவாத நிலைப்பாட்டிற்காக அறியப்பட்ட வாஜ்பாயி தான் பாரதிய ஜனதா கட்சியின் முதல் பிரதமர். अब दुनिया ये देखेगी कि हम शांति की रक्षा के लिए और अपनी शक्ति का भी प्रदर्शन कर सकते हैं। अटल जी के नेतृत्व में மேலும் கட்சியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட மற்றொரு முக்கியமான தலைவராக லால் கிருஷ்ணா அத்வானி அறியப்படுகிறார். ராம ஜென்ம பூமி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த அத்வானி தனது தலைமையில் மேற்கொண்ட நாடு முழுவதிலுமான ரத யாத்திரை பயணங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணங்களுள் ஒன்றாக அமைந்தது. और जिसने मन में संकल्प किया हुआ है कि 30 अक्टूबर को वहां पर पहुंच करके कार सेवा करेंगे और मंदिर वहीं बनाएंगे उसको कौन रोकेगा. கட்சியின் தற்போதைய முக்கிய தலைவராக அறியப்படும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2014 முதல் கட்சியின் குறிப்பிடத்தக்க சக்தியாக இருந்து வருகிறார். மோடியின் தலைமையில் பொது தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. பிரதமராக 3வது முறையாக பதவியேற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் நரேந்திர மோடி. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. பாரதிய ஜனதா கட்சி அதன் ஆட்சி காலத்தில் பல முக்கிய கொள்கைகளையும் முயற்சிகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கடந்த 2017 சுருக்கமாக GST எனப்படும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. GST இந்தியாவின் வரி கட்டமைப்பை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டது.
கருப்பு பணத்தை ஒழிக்கும் முயற்சியாக கடந்த 2016 மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த திடீர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அரசாங்கம் திடீரென 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்ததன் மூலம் அவற்றை பெருமளவு பதுக்கி வைத்திருந்த பெரும் பணக்காரர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் நிலைகுலைந்து போயினர். கடந்த 2014 முன்னெடுக்கப்பட்ட ஸ்வச் பாரத் அபியான் எனப்படும் பிரச்சாரம் மத்திய பாஜக அரசுக்கு நற்பெயரை பெற்றுத்தந்தது. இந்த பிரச்சாரம் தெருக்களை சுத்தம் செய்வதையும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. நௌஜவான் பி ஜோ ஹை ஆர் ஜோ படி படி ஜிம் மே ஜானே வாலே லோக் தே வே பி அப் தோ ஆப் பர் ஏக் சீஜோ கோ ஃபாலோ கர்தே. எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியையும் போலவே பாரதிய ஜனதா கட்சியும் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளது. அந்த வகையில் கடந்த 2002 குஜராத் மாநிலத்தில் பாஜக அரசின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி கலவரத்தை கையாண்ட விதம் குறித்து விமர்சனங்களை எதிர்கொண்டார். மேலும் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சுருக்கமாக சிஏஏ மற்றும் என்ஆர்சி எனப்படும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மற்றும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆகிய சட்டங்கள் நாடு தழுவிய போராட்டங்களை தூண்டின. மேலும் 2020 பாஜக அரசு கொண்டு வந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து அவற்றை திரும்ப பெற கோரி விவசாயிகளின் நீண்ட போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு அரசியலுக்கு அப்பால் சமூக மற்றும் கலாச்சார பகுதியிலும் பரவியுள்ளது. அந்த வகையில் ஆண்டுதோறும் June 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் யோகாவை பாரதிய ஜனதா கட்சி உலகளவில் ஊக்குவித்து வருகிறது. பல ஆண்டுகளாக பொருளாதாரம் சீர்திருத்தம், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை இலக்காக கொண்ட பல்வேறு கொள்கைகளை பாரதிய ஜனதா கட்சி அதன் அரசாங்கம் மூலமாக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கட்சி தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருந்து வருகிறது மற்றும் அவரது தலைமையின் கீழ் பல்வேறு மத்திய மாநில தேர்தல்களில் கிடைத்து வரும் குறிப்பிடத்தக்க வெற்றிகள் மற்றும் தாக்கங்கள் மிக்க மத்திய ஆட்சி நிர்வாகம் ஆகியவற்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவையும் தாண்டி உலகம் முழுக்க பேசப்பட்டு வரும் ஒரு கட்சியாக பரிணாமம் பெற்றுள்ளது. அதே சமயத்தில் மதம் மற்றும் சமூக பிரச்சனைகளில் அக்கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் எதிர்மறையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பயணத்தையும் நவீன இந்தியாவை வடிவமைத்ததில் அதன் பங்கையும் புரிந்து கொள்வது இந்திய அரசியல் பற்றின அறிவை வழங்குகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இந்தியாவில் அக்கட்சி ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை உங்களால் மறுக்க முடியாது.